ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 41. யத்தர்த்த இஹ கர்மாணி வித்வன்மானி அசக்ருன்னரக கரோதி அதோ விபர்யாசம் அமோகம் விந்ததே ஃபலம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். யத் எதனுடைய அர்த்தே நோக்கத்திற்காக இக இந்த ஜட உலகில் கர்மாணி தொழிற்சாலைகள் முதலியவைகளில் பல செயல்களை வித்வத் சிறந்த அறிவாளி மானி என்று தன்னை எண்ணிக்கொண்டு அசக்ருத் மீண்டும் மீண்டும் நர ஒருவன் கரோதி செய்கிறான். அத இதிலிருந்து விபர்யாசம் எதிரான அமோகம் தவறாமல் விந்ததே அடைகிறான். ஃபலம் பலனையே. டிரான்ஸ்லேஷன். தன்னை சிறந்த அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கும் பௌதீகவாதி தன் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவே தொடர்ந்து செயல்படுகிறான். ஆனால் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் மீண்டும் மீண்டும் பௌதீக செயல்களினால் அவன் ஏமாற்றம் அடைகிறான். உண்மையில் தன் விருப்பத்திற்கு எதிரான பலன்களையே அவன் அடைகிறான். பர்பட் பை ஷீல பிரபுபாத், ஜெய் ஷீல பிரபுபாத். இதுவரை எவருமே விரும்பிய பலன்களை பௌதீக செயல்களிலிருந்து அடைந்ததே இல்லை. மாறாக அனைவரும் திரும்ப திரும்ப ஏமாற்றத்தை மட்டுமே அடைந்துள்ளனர். ஆகவே இந்த பிறவியிலோ அடுத்ததிலோ புலன் சுகத்திற்கான இத்தகைய பௌதீக செயல்களில் தன் நேரத்தை ஒருவன் விரயம் செய்யக்கூடாது. பல தேசியவாதிகளும் பொருளாதார நிபுணர்களும் மற்றவர்களும் தனிப்பட்ட முறையிலோ அல்லது மொத்தமாகவோ மகிழ்ச்சியை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்பதை வரலாறு நிரூபிக்கிறது. சமீப காலத்தில் பல அரசியல் தலைவர்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்ததை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களின் யாருமே வெற்றியடையவில்லை. அடுத்த ஸ்லோகம் தெளிவாக விளக்குவது போல இதுவே இயற்கையின் நியதியாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 41 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே ஹரே போல்.